ولا نكلف نفسا إلا وسعها ولدينا كتاب ينطق بالحق وهم لا يظلمون ولا نكلف نفسا எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சிரமம் கொடுக்கப்படாது. இல்லா முஸ்ஆஹா, அதனுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர. வலதைனா கிதாபும், நம்மிடத்தில் ஒரு ஏடு இருக்கிறது. எந்திப்பு வில் ஹப், அது உண்மையை கொண்டே பேசும். ஓஹும் லா யுகலமூன், இன்னும் அவர்கள் அநீதம் இணைக்கப்பட மாட்டார்கள். சதபல்லாஹுல் அஜீம். சூரத்துல் முஃமினூன் அத்தியாயத்தின் 62வது வசனத்திற்கான விரிவுரை. அல்லாஹு தஆலா கடந்த வசனங்களில் எப்படி தீமையாளர்கள் பாவம் செய்தவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னானோ, அதேபோல் அதற்கு அடுத்த வசனங்களில் நற்காரியங்களை ஈமான் கொண்டவர்களை இன்னும் ஒரு 5 படித்தரங்களாக அல்லாஹ் சொன்னானோ, சொன்னதோடு மட்டும் நிறுத்தாமல் அல்லாஹு தஆலா யார் அந்த 5 விஷயங்களை செய்கிறார்களோ, நாளை சுவனத்தில் அவர்கள் முந்தியடித்துக் கொண்டு செல்வார்கள். அவர்கள்தான் முன்னால் செல்லக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா வஹும் லஹா சாபிகூன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அவனுக்கு சக்திக்கு மீறிய எந்த ஒன்றையும் நாம் தருவதில்லை, அவனை கொண்டு நாம் சிரமப்படுத்துவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால்தான் இந்த முஃபஸ்ஸிரீன்கள் உஸ்ஆஹா என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு இறக்கமுடையவன் என்பதை பாருங்களேன். என்ன செய்கிறான், தொழுங்கள், உங்களால் நின்று தொழங்கலையா, உட்கார்ந்து தொழுங்கள். உங்களால் உட்கார்ந்து தொழுக முடியவில்லையா, படுத்துக்கொண்டு செய்கனி செய்து கொண்டு தொழுகுங்கள். உங்களுக்கு எப்படி வசதியோ அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் தொழுகுங்கள். அதேபோல் கடமைகளை பார்த்தால், ஜகாத், உங்களுக்கு பொருளாதாரம் இல்லையா, ஜகாத் வேணாம் கொடுக்காதே. உங்களுக்கு காசு பணம் இருக்கிறதா, நீங்கள் ஜகாத் கொடுங்கள். அதேபோல் ஹஜ், உங்களுக்கு மேல்மிச்சமான பொருள் இருக்கிறதா, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். உங்களிடத்தில் மேல்மிச்சமான பொருள் இல்லையா, நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை மனிதனுக்கு தோதுவாக தான் அமைந்திருக்கிறோம் தவிர, எந்த ஒரு கட்டளையையும் அல்லாஹ்வும் தான மனிதனை சிரமப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆக்கவில்லை என்பதாக உபசரித்து சொல்கிறார்கள். இது வெறும் கட்டளையும் மட்டுமல்ல, வாழ்க்கையையும் அல்லாஹும் தாரா அப்படிதான் ஆகி வந்திருக்கிறார். ஒரு சில கஷ்டங்களை அல்லாஹ் மனிதனுக்கு தரும் பொழுது, இப்படிப்பட்ட சோதனை எனக்கு தான் வரணுமா, எத்தனையோ பேர் இப்படி நல்லா சுத்திட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வரக்கூடாதா. சில நேரங்களில் கடன் சுமைகள், வீட்டினுடைய கவலைகள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது இது போன்ற வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். இது இப்படிதான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கணுமா என்பதா. உடனே இந்த ஆயத்தை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு கஷ்டத்தையும் அல்லாஹு தஆலா அந்த ஆத்மாவிற்கு தருவதில்லை, அவனுடைய சக்திக்கு மீறிய தவிர. அவனுக்கு தாங்கக்கூடிய சக்தி என்பது அவனிடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா உணர்ந்து, அதற்கு தகுந்தார் போல் சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவனுக்கு அல்லாஹ் தருகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுகிறார், இதுக்கு மே நிறைய உதாரணங்களையும் முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், வலதைனா கிதாபு யந்திகு பில் ஹக். அல்லாஹ் சொல்லுகிறான்,
என்னிடத்திலே ஒரு ஏடு இருக்கிறது. அந்த ஏடு உண்மையை தான் பேசுமோ தவிர எந்த ஒரு பொய்யையும் பேசாது என்பதாக அல்லாஹ்வும் சொல்லுகிறான். இந்த இடத்திலே கிதாப் என்பதற்கு பலவிதமான விளக்கங்களை முஃபஸ்ஸிர்கள் சொன்னாலும் சில முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் லௌஹுல் மஹ்ஃபூல் என்கிற ஏடுதான் அந்த ஏடு. நாளை இந்த இந்த உலகத்திலிருந்து நாளை மறு உலகத்திற்கு சென்ற பின்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அந்த லௌஹுல் மஹ்ஃபூலில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த லௌஹுல் மஹ்ஃபூலே பேசும் என்பதாக சில பேர் சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, சில நபர்கள் சொல்லுகிறார்கள், சில முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், அந்த லௌஹுல் மஹ்ஃபூலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அந்த கேள்வி கணக்குகள், நம்முடைய நன்மை தீமைகள் அதுவே வந்து பேசும். அது ஏடு பேசாது, நம்முடைய நன்மை தீமைகளை நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் மாறிடும் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார். இன்னும் சில முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா கிதாப் என்பதற்கு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அன்றாடம் குடிக்கொண்டிருக்கிற கிராமம் காத்திபி, அவர்கள் வடப்புறமும் இடப்புறமும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கிறார்கள். அவன் செய்யக்கூடிய நல்லவைகளையும் எழுதுகிறார்கள், கெட்டவைகளையும் எழுதுகிறார்கள். அந்த நல்லவைகளையும் கெட்டவைகளையும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இடத்திலே அது உண்மையாக பேசும் என்பதாகவும் இந்த கிதாப் என்பதற்கு இரண்டு கருத்தையும் முஃபஸ்ஸிர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆக எப்படி இருந்தாலும் நாளை மறுமையில் நாம் செய்யக்கூடிய நம்முடைய காரியங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி கிடந்திருக்கிறது. அதை நாம் பதில் சொல்லுவோமோ மாட்டோமோ என்றிருந்தாலும் நமக்கு நம்மை பற்றி குறித்து வைத்திருக்கின்ற அந்த ஏடு கண்டிப்பாக பதில் சொல்லியே தீரும் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் இறுதியாக முடிக்கும் பொழுது சொல்லுகிறான், அவன் காஃபிராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபீதாக இருந்தாலும் அல்லது அவன் வணக்கமே செய்யவில்லை வெறும் ஈமான் மட்டும்தான் கொண்டிருக்கிறான், அப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் எந்த அந்தஸ்தில் தரஜாவில் இருந்தாலும் அவர்கள் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள். அவன் ஏட்டில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு கண்டிப்பாக தீர்ப்பளிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சில முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள் சூரத்துல் சிர்சாலிலே அல்லாஹ் சொல்கிறான், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணு அளவு அவன் நன்மை செய்திருந்தாலும் அதுவருக்கும் தீர்ப்பு இருக்கிறது, அந்த அணு அளவு நன்மைக்கும் தீர்ப்பு இருக்கிறது. அதே போல் அணு அளவு அவன் தீங்கு செய்திருந்தாலும் அந்த தீங்குக்கும் தீர்ப்பு இருக்கிறது என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சில நபர்கள் சொல்லுகிறார்கள் அணு என்ன அணு, அதைவிட சிறியதாக என்ன பொருள் இருக்கிறதோ அந்த அணு அதைவிட எல்லளவு அணு அளவு என்று எந்த அளவை வேணும் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அளவுக்கே அளவில்லை என்றாலும் அந்த அளவுக்கான தீமையையும் நன்மையையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் பரிசீலனை செய்வான், அதை பற்றி கேள்வி கணக்குகளை கேட்பான், அவன் அநீதம் இழைக்க மாட்டான் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் இங்கே இதற்கு விரிவுரைத்திருக்கிறார். இன்னும் சில முஃபஸ்ஸிர்கள் ஒருபடி தசவுவினுடைய ரீதியில் போய் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், எப்படி தீர்ப்பு கேள்விங்கிறதெல்லாம் ஒரு மரம் இருந்தாலும் நாளை மறுமையில் கருணை என்பதும் அல்லாவிடத்தில் இருக்கிறது. எப்படி தீர்ப்பு செய்வது அவன் நீதவனாக இருக்கிறானோ அவனிடத்தில் கருணை என்பதும் ஒரு படி இருக்கிறது. அது எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது, அது யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவனுக்கு தான் அந்த கருணை என்பது கிடைக்கும். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கால் வீங்க வீங்க தொழுகிறீர்களே, உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டு விட்டது என்று கேட்கும் பொழுது, எவ்வளவு நான் தொழுதாலும் அல்லாஹ்வுடைய அந்த கருணை இல்லையே நான் சோரம் போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆக நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அங்கே தீர்ப்பு செய்யப்படுவது போல் அல்லாஹ்வுடைய கருணையும் அங்கே மிச்சி இருக்கிறது. வல்ல அல்லாஹ் அவனுடைய கேள்வி கணக்குகளை அல்லாஹ் நமக்கு லேசாக ஆக்கியுள்ளவனாக, அவனுடைய கருணையின் அடிப்படையில் நம் எல்லாம் சொர்க்கத்தில் பிரசவிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.